சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் ரசிகர்களின் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது ரஜினியோட ஜெயிலர் படம் வந்தது ஒரு பக்கம் வந்து ஜெயிலர் படத்தை வந்து கொண்டாடக்கூடியவர்கள் தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு விஜய் ரசிகர் சம்பந்தம் இல்லாம ஒரு ஊர்ல போய் தேட்டர்ல போய் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடி பிரிப்பிரின்னு பிரிச்சு எடுத்துருக்காங்க ஒரு பொழுதுபோக்கு அதை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் பட்டம் ரஜினிக்கு இருக்குன்னா இவர் தளபதி இளைய தளபதி இவர் பட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு போகணும் படிச்சு பாஸ் பண்ண பார்த்த மாதிரி பாலுங்கிறது பேரு எங்க வாங்கின பட்டம் பட்டங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இவர் வருஷத்துல வாங்கியிருக்காரு இவர் ஒரு பட்டத்தை வச்சுட்டு போகலாம் அப்படி பார்த்தா இதுவே வந்து தளபதியினே வந்து ஸ்டாலின கூப்பிட்டு இதுக்கு தாங்க என்னுடைய தலைவர் வந்து அவர் வித்தியாசமான சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு நான் கூட நீங்க அஜித்த சொல்லுங்க பட்டம் வேணும்னு சொல்லிட்டாரு நான் வந்து ராகவா கராத்தே மாஸ்டர் இல்ல பரோட்டா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தனக்கு ஒரு பாதையை வகுத்துக் இப்ப பாருங்களேன் யாருமே அடுத்த சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்குவாங்களா அதுதான் தலைவனுடைய முற்போக்கு அந்த சிந்தனை அதனால வந்து யாரும் சண்டை போடாமல் அந்த படங்களை பொழுதுபோக்கு படம் பார்க்கணும் அப்படின்னு அப்படி போய் பாத்தீங்கன்னா வேற ரசிகர்கள் போய் இப்படி நின்று சிரிச்சிடாதீங்க ஏதாவது வந்து கமெண்ட் அடிச்சிடாதீங்க அவர் வந்து புகுகா புகுகா என்று சிரித்தார் அப்படின்னு தான் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதனால வந்து அமைதியாக படம் பார்க்கணும் இது சனி என்று நாம் புத்தகம் மற்றும் ஓடிடி பரந்திர நம்முடைய பார்வையாளர்களாக பார்வையாளர்களாக செய்வது வழக்கம் இந்த வாரம் நம்முடைய பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு நாம் படங்கள் என்ன ஒரு ரெண்டு ஒரு படம் ஒரு வெப்சீரீஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த படம் வந்து ஏன் நான் வந்து நினைச்சேன் அப்படின்னா மாமன்னன் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அந்த ரேட்டிங்ல நம்பர் ஒன்ல இருந்தது தொடர்ந்து வந்து ட்ரெண்டிங்ல இருந்தது ஸோ அந்த ட்ரெண்டிங்ல வந்து தாண்டி ஒரு படம் வந்து முதலிடம் பிடித்திருந்தது அது நாகசௌரியா அப்படிங்கிற தெலுங்கு நடிகர் நடித்த ஒரு படம் சோ அவர் நம்ம ஏற்கனவே தமிழ்ல எல்லாம் கூட நடிச்சிருக்காரு ஏஎல் விஜயோட இயக்கத்துல ஒரு படம் நடிச்சிருக்காரு சாய் பல்லவியெல்லாம் நடிச்சிருப்பாங்க சோ அதனால இந்த படம் எப்படி அப்படிங்கிற ஒரு படம் சோ அந்த அவரு நாகசௌரியா நடிச்சிருக்கிறதுனால படத்துடைய பேருமே வந்து வித்தியாசமா இருந்தது ரங்கபலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னு பாத்தோம்னா ரங்கஸ்தலம் அப்படிங்கிற ஒரு படம் சரண் நடித்து சுகுமார் இயக்கத்துல மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு படம் நல்லா கண்டென்ட்டும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு படம் ரங்கஸ்தலம் பாகுபலி இந்த ரெண்டு படத்தையுமே சொல்லவே தேவையில்லை பாகுபலி வந்து புரட்சி கலைஞர் ரங்கபலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ரெண்டு படங்களுடைய கலவையாக அது இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அது கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கமர்சியல் மசாலா படம் ஒரு ஃபீல் குட் என்டர்டைனர் மாதிரி கூட இல்லை ஸோ அப்படி வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு கதை ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி ஒரு நகரத்துக்கு போகக்கூடிய ஒரு இளைஞன் அங்கே வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியிட்ட காதல் வையப்படுறார் அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் தன் ஊர் பொதுவாக வந்து ஊரு வந்து சில பேருக்கு ஊர்ல இருந்தா பிடிக்கும் ஊர் மேல அவ்வளவு இதா இருப்பாங்க வெளியூர் வந்தாலே எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு இருப்பாங்க சில பேர் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இங்க அந்த ஹீரோ என்ன பண்றாரு அந்த ஊருக்கு என்ன செய்யறாரு அப்படிங்கறது கதை சத்யான்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன் இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு காமெடியன் அவரும் இவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடி போர்ஷன் எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்தது சோ ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இது வந்து இருந்தது ஒரு என்டர்டைனர் அவ்வளவுதான் இதை தாண்டி தி ஜெங்காபுரு கர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் இந்த வெப்சீரிஸ் இது வந்து சோனி லைவ்ல இருக்கு ஏற்கனவே சொன்னது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இது வந்து ஏன் நான் பார்த்தேன் அப்படின்னா நாசர் நம்ம நாசர் வந்து அதில் ஒரு பிரதானமான பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ஒரு ஏழு எபிசோடுகள் கொண்டது கொஞ்சம் பொறுமையை சோதிக்காத அளவுக்கு அதுக்கான கதையும் இருந்தது ஆனா கதையுடைய களம் ஒடிசாவை பின்னணியாக கொண்ட ஒரு கதைக்களம் இருக்கக்கூடிய வனம் மற்றும் பாக்சைட் தாதுவளத்தை சுமந்திருக்கக்கூடிய அந்த சுரங்கத்தை தோண்டிடுக்கக்கூடிய சில அமைப்புகள் குறிப்பா பார்த்தோம்னா கார்பரேட்டுகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி போராளி குழுக்களுக்கும் சரி சொல்லிட்டு நக்சல் ஆரம்பிச்சு ஒரு நான்கு முனை தாக்குதலா அந்த காடு எப்படிலாம் சுரண்டப்படுது அதே போல அங்கே நிலம் மக்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய மக்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது தான் மையமா இருக்கக்கூடிய கதை ஆனா மேலோட்டம் பார்த்தா அது ஒரு கதையா தான் இருக்கும் பிரியாங்கிற ஒரு பெண் அவங்க வந்து வெளிநாட்டில் இங்கிலாந்துல இருப்பாங்க அவங்களுடைய தந்தை காணாமல் போயிருப்பாரு ஒடிசால அதனால தேடி வருவாங்க வந்த பிறகு தான் தெரியும் போலீஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்ல உங்க தந்தையை வந்து நக்சல் தேடிட்டு இருக்காங்க அவங்க நக்சல் தான் கூப்பிட்டு போய் கொண்டிருப்பாங்க அதனால வந்து நாங்களும் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தந்தையை தேடி அந்த பயணத்துல பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக வந்து வரும் ஏழு எபிசோடுகள் கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டிய ஒரு படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய இந்த வெப்சீரிஸோடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா மத பாண்டா இவர் வந்து அயாம் கலாம்னு சொல்லிட்டு ஒரு படம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஒடிசா சினிமாவில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் ஹல்கா அப்படிங்கிற ஒரு படத்தையும் வந்து இயக்கியிருக்கிறார் ஸோ அவருடைய ஒரு இயக்கத்தில் வந்ததுனால சை ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் அது மாதிரி இது வந்து கிளைஃபை அப்படிங்கிற ஒரு ஜானரில் எடுத்திருக்காங்க அதாவது கிளைமேக் ஃபிக்ஷன் இந்த படத்தை வந்து இந்த வெப்சீரிஸை பார்க்கையில் நமக்கு ஒரு விஷயம் வந்து இயற்கை சார்ந்த நமக்கு சில சிந்தனைகள்லாம் வரணும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வனத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் மைய நீரோட்டமாக அது வந்து கதை வந்து பேசுது ஸோ ரொம்ப ஆர்வமாக இயற்கை குறித்த ஆர்வலர்கள் இந்த வெப்சீரிஸை கண்டிப்பாக பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையோடு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் வந்து நான் அந்த இதில் சொல்லிக்கிறேன் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறதா புத்தகம் அப்படின்னு பார்க்குறப்ப புத்தக பரிந்துரைகள் அப்படின்னா வந்து ஒன்னு பார்த்தோம்னு சொன்னா இப்ப நம்ம சமீபத்தில் அந்த வீரப்பன் குறித்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது நீங்க போன வாரம் அதை பத்தி விரிவாகவே பேசுனீங்க நானுமே அதை பார்த்தேன் உண்மையிலேயே அந்த ஆவணப்படத்தின் மீது விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலுமே கூட நேர்த்தியாக எடுக்கப்பட்ட தமிழ்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஆவணப்படம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வீரப்பன் அது வனம் இது தொடர்பாக நம்ம நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சில படிக்கலாம் ஒண்ணு அந்த இதுலயே வந்து ஆவணப்படத்திலே பேசிய நீங்களுமே நேரடியானீங்க சிவசுப்ரமணியம் அவர் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறார் அதுல வந்து கிட்டத்தட்ட இந்த ஆவணப்படத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல பெரும்பாலும் இருக்கும் வீரப்பன் எப்படி வந்து வீரப்பன் என்கிற ஒரு மனிதர் எப்படி உருவானார் அவருடைய எழுச்சி என்ன அவர் எப்படி வீழ்த்தப்பட்டார் அதுக்கு பின்னால எப்படியான ஒரு அதிகார நெட்வொர்க் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாகவே அவர் எழுதியிருக்காரு ஏன்னா மத முதல்ல வீரப்பனை வெளி அடையாளம் காட்டியதே சிவசுப்பிரமணியன் தான் போட்டோ எடுத்ததே அவர் தான் அவர் தான் ஏன்னா அதுக்குனால வீரப்பனுங்கிற ஒரு மனிதர் அவர் கொடூரமானவர் வந்து கடத்தல்காரர் கொலைக்காரனுங்க எல்லாம் கேள்விப்பட்டிருந்தாங்க தவிர அவருடைய முகம் யாருக்குமே தெரியாத மாதிரி இருந்த ஒரு சூழலை புகைப்படத்தின் மூலம் அடையாளம் காட்டியவராக சிவசுப்பிரமணியன் இருந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து தொடர்ச்சியாகவே வீரப்பனுடைய மரணம் வரைக்குமே ஏதோ ஒரு வகையில பயணித்தவராக இருந்தார் அப்படிங்கறால அந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம் சொல்லலாம் இன்னொன்னு வந்து அந்த அந்த ஆவணப்புல மிக முக்கியமா வந்து விடுபட்ட ஒரு விஷயம் அங்க எப்படி வந்து ஒர்க் ஷாப் வந்து அமைக்கப்பட்டு வீரப்பன் வேட்டைங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேட்டையாடப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல வந்து பழங்குடிகள்ல இருந்து அந்த எல்லைப்புறத்தில் கூடிய மக்கள் கர்நாடகா தமிழ்நாடு எல்லைப்பகுதியில் வச்சிக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி சித்திரைப்படுத்தப்பட்டார்கள் ஏன்னா குளத்தமணி அந்த ஆவணப்படுத்த சொல்லி இருப்பாரு மரணம் ஒரு வகையில ஒரு லீஃப தந்துச்சு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இனிமேல் சித்திரவதைக்கு உள்ளாக வேண்டியது இல்லைன்னு அதை வந்து முழுமையாக விவரித்தது அப்படின்னு சொன்னா சோனகர் தொட்டிங்கிற ஒரு நாவல் நம்ம ஏற்கனவே பேசிருப்போம் இருந்தாலும் இதோடு சேர்த்து ஒட்டி படிக்க வேண்டியது நம்மது அதுல வந்து முதல்ல வந்து அவங்களுடைய அந்த பழங்குடி மக்களுடைய அந்த பண்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கும் அந்த சோனகருங்கிற பழங்குடிகள் அவங்களுடைய திருமண உறவு அவங்க அவங்களுடைய சடங்குகள் இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து போலீஸ் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து குறிப்பா வந்து வீரப்பன் வந்து எமர்ஜாய் வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி திசை திருப்பப்பட்டது மிக எளிய மக்கள் அவங்களை கூப்பிட்டு முகாமில் விசாரணை எப்படியெல்லாம் குடும்பப்படுத்திருக்கிறாங்க பெண்கள் எப்படியெல்லாம் பாலியல் ரீதியிலான வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத வந்து முகத்தில் அறியக்கூடிய ஒரு நிஜத்தோடு எழுதிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படிங்கிற மாதிரி சோனகர் தொட்டி சொல்லலாம் அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு விடுதலை இப்படி அவங்க கூட சேர்ந்தாங்க அதுக்கு பிறந்த அவர் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அது குறித்து தெரிஞ்சுக்கொள்ளா இங்கே ஞானி ஒரு நாவல் எழுதினாரு தவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் விகடன எழுதினாரு அவர் இலக்கிய எல்லாம் கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளானது அப்படின்னாலும் கூட தமிழ்நாடு விடுதலையை அப்படிங்கிறத முன்வைத்து இயங்கக்கூடிய இயக்கங்கள் பத்தி தெரிந்து கொள்வதற்கு ஒரு பிக்சனா பார்க்கலாம் தமிழரசன் அதவர் வரதான் இந்த இது தமிழ்நாடு விடுதலைப்படைய ஆரம்ப கட்டத்தோட தலைவராக இருந்தார் பொன்பரப்பி தமிழரசன் அவர் வந்து ஜாதி ஒழிப்பும் தமிழ் தேசிய விடுதலையும் அப்படிங்கிற ஒரு புத்தகமே ஒரு சின்ன வெளியீடு எழுதி இருக்கிறது ஜாதி ஒழிப்புக்கும் தமிழ்நாடு விடுதலைக்கும் என்ன சம்பந்தம் முயன் சுருட்டி அறிக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது அதனால கண்டிப்பா படிச்சா இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு முகாந்திரமாக இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் படிங்க நிச்சயம் இன்னைக்கு நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விவாதத்துடைய மையப்புள்ளி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் ஐஏண்டிஐ இந்தியா கூட்டணி இன்னொரு பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத பாரத் கூட்டணி தான் ஆமா இந்திய கூட்டணி வச்சிருந்தாங்க கூட நேற்றே வந்து ஒரு மசோதாவை வந்து பாரதிய சிங்கார சங்காரா பிங்காரா அப்படிங்கிற மாதிரியான மூன்று மசோதாக்கள் தாங்க அமித்ஷா அபியான் சர்வ சிக்ஸஸ் அபியான் அப்படின்லாம் வந்து திட்டங்கள் வைப்பாங்க ஹிந்தி பேர்ல அப்படிதான் நமக்கு வந்து வாயில வரும் இது வினோதமாக இருக்கிறது ஆக மொத்தம் பாரதிய பன்னீர் பக்கோடா மசோதா அந்த மாதிரியான ஒரு பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா ஒரு மூன்று மசாலாக்களை அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால இது ஒரு இந்தியா கூட்டணி அங்கிட்ட ஒரு பாரத் கூட்டணி அப்படின்னு வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பாரத் கூட்டணில வந்து என்டிஏ கூட்டணி என்று அழைக்கப்படக்கூடிய பாரத் கூட்டணியில முப்பத்தி எட்டு கட்சிகள் இருக்கிறது அதுல மூணு சீட்டு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு சீட்டே இல்லாத கட்சிகள் கட்சியின் மேல ஆரம்பிக்க போறவங்க எல்லாருமே இருக்கிறார்கள் வந்து வந்து கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள் இருக்கிறது ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டு மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மில இருந்து திரிணாமுல் இருந்து ஆரம்பிச்சு பெரிய கட்சிகள் நம்ம தேசியவாத காங்கிரஸ் கச்சக்கமான கட்சிகள் இருக்கின்றன காங்கிரஸ் அதனுடைய ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது ஆனா இப்ப நமக்கு வந்து தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய விவாதங்கள் வாக்குவாதங்கள் பிஜேபி தலைவருடைய கூற்றுகள் இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலே கா இது பிஜேபிக்கு வந்து இந்திய அளவுல பெரிய எதிர்கட்சி காங்கிரசா அல்லது திமுகவா ஆமா எனக்கு இப்ப சந்தேகம் வந்து தெரியுமா இந்த தீவை தாரை வார்த்தது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லல எனக்கு உண்மையிலேயே குழம்பி உண்மை அந்த நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து போய் தேடி படிக்கையில காங்கிரசுக்கும் கச்சத்தீவுக்குமான தொடர்பை தாண்டி திமுக இங்கே வந்தது அப்படிங்கறதுதான் சோ அதுலயே வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க சொல் செயல் சிந்தனை எல்லாமே திமுகவை நோக்கி தான் இருக்கு அப்படிங்கறத இந்த சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லயே வந்து தொடர்ந்து பேச தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ச்சியாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஐடியாலஜிக்கலாவே வந்து இரண்டு விஷயங்களை பிஜேபி பண்ணுகிறது அப்படிங்கறத ஒன்று பாக்குறோம் ஒண்ணு இங்க வந்து பிஜேபி அப்படிங்கிறதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் வட மாநிலங்களில் வேற ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு மதத்தை அடிப்படையா வைக்கிறது குறிப்பிட்ட சாதியினரை முன்னிலைப்படுத்துவது இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட்ட ஒரு மாடல்ங்கிறது இங்க வந்து வெற்றி பெறாது இங்க வந்து பெரும்பான்மையினர் அடிப்படையில தான் வந்து ஒரு பாலிடிக்ஸை வந்து உருவாக்க முடியும் வெறுமனே மதத்தை பத்தி மட்டுமே பேசி இதை பண்ண முடியாது இங்க மொழிங்கிறதுக்கு தமிழர்கள் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் அப்படிங்கறது வந்து நம்முடைய சங்க காலகட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு தமிழர்கள் வந்து தமிழ் மொழி மீது பட்டுள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிஜேபிக்கு தெரிகிறது அதனால என்ன என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த மாடல் ஒரு கையில எடுக்கிறாங்க ஒண்ணு வந்து பிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாம் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மாடலை வந்தவங்க கையில எடுக்கிறாங்க அந்த ஒரு ஆதிக்க ஜாதி இருப்பதிலேயே ஆதிக்க ஜாதியினராக இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு ஒரு பக்கம் ஓரம் கட்ட வச்சுட்டு மற்றவர்களெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற ஒண்ணு வந்து எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக அப்படிங்கிறதே வந்து தமிழ் இந்திய எதிர்ப்புனாலதான் வந்துச்சு தமிழ் அவங்க அவங்கதான் பேசி ஆட்சி பிடிச்சாங்க நம்மளும் அது மாதிரி பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் வந்து திருவள்ளுவர் தமிழ் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக அவங்க பேசுறாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெஃபரன்ஸ் வந்து பண்ணிட்டு தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க எல்லா விஷயமே பண்ணுவது அப்படிங்கிற விஷயத்த ஒரு பக்கம் பிஜேபி பண்ணிக்கிறது ஆனால் இங்க வந்து திராவிட மாடல் அல்லது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட வந்து திமுகவோ அதிமுகவோ இங்கே அறுபது ஆண்டுகளுக்கு மேலே இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அரை நூற்றாண்டை கடந்து இங்கே வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒன்று வந்து மொழியை அடிப்படையாக கொண்டது மட்டுமல்ல அவங்களுக்கு வந்து வேற ப பல க இதுவுமே இருக்கு இப்போ ஏடிஎம்கே வந்து பொலிட்டிக்கலாக வந்து நிறைய விமர்சனங்களாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் வந்து அவங்களுமே வந்து உறுதியாக இருப்பாங்க மாநில உரிமைகளாக இருக்கட்டும் இந்தி திணிப்பை எதிர்ப்பதாக இருக்கட்டும் இடஒதுக்கீடுங்கிற விஷயம் ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீட்டுலாம் வந்து சட்டப்படி இந்த ஒன்பதாவது வட்டங்களில் சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையில எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது இவங்களால எடுக்க முடியாது ஏன்னா ஐடியாலஜி இவங்களுக்கு அதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறது இவங்க வந்து முழுக்க வந்து ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மதம் ஒரே சட்டம் அப்படின்னு போறவங்க இது வந்து திராவிட கருத்து அப்படிங்கிறது அதுக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த அடித்தளத்தை வந்து தகர்க்கணும் தகர்க்கணும்னா ஏடிஎம்கே வந்து பெரிய அளவுல வந்து ஐடியாலஜிகளா வந்து ஸ்ட்ராங்கா இல்ல திமுக எல்லாருமே பயங்கர கொள்கை வீரர்களா இல்லையாலுமே கூட அங்கேயுமே ரங்கநாதன் மாதிரியான ஆட்கள் செய்யறாங்க இருந்தாலுமே வந்து கொள்கை எல்லாருமே வந்து கட்சி கொள்கையில உறுதியா இல்லைன்னாலும் திரும்ப திரும்பி பேசிட்டு இருக்கிறது திமுகவா தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இதா இருக்கு அப்ப இந்த ஐடியாலஜி வந்து தகர்க்கணும் அப்படின்னா அதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதான் தொடர்ச்சி அதனால தான் தொடர்ச்சியா வந்து திமுக பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பிரதமர்ல இருந்து ஆரம்பிச்சு போன சட்டமன்ற தேர்தல பிரதமர் இங்க வரப்ப திண்டுக்கல்யோணியை பத்தி பேசுறாரு திண்டுக்கல்யோன் வந்து ஒரு கூட்டத்துல வந்து பெண்கள் எல்லாம் குழந்தைப்பட்ட பிறகு இடுப்பு டயர் மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒன்று சொல்றாரு

சம்பந்தம் இல்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கக்கூடிய பெட்டு செய்திகளாக மட்டுமே இடப்படக்கூடிய செய்திகள் தமிழ்நாட்டில் எடுத்து திமுக எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க அமித்ஷா பேசும்போது அண்ணாமலை யாத்திரையினால வந்து மிரண்டு போய் தான் அமித்ஷா பேசுறாரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் கரைபிடிந்த கட்சி ஊழலுக்கு எதிரான நாங்க கட்சியா இருக்கோம் சோ ஊழல் கூட்டணியா தான் நீங்க இருக்கீங்க திமுக போன்ற ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கிறது மூலமாக ஊழலுக்கு நீங்க துணை போறீங்க அப்படிங்கிறதே வந்து மோடி வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு திமுக ஊழல் கரைபடிந்த கட்சி அப்படிங்கறத வந்து தொடர்ந்து சொல்றாங்க ஊழல் இந்த ரெண்டு விஷயத்தையுமே சொல்றாங்க அதே மாதிரி இப்ப நிர்மலா சீதாராமன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாபோஷி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க திராவிடர்கள் சொல்றாங்க ஆனா தமிழர்கள் தான் மிக முக்கியமானது அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் ஒரு அரசியலை வந்து பண்றதை பார்க்கறாங்க இன்னொரு நெருக்கடியுமே திமுக கொடுக்காங்க என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ தமிழ் தமிழர் திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திமுக பேசுகிறது ஆனால் அகில இந்திய அளவுல வர்றப்ப இங்க இருக்குற மாதிரி ஒரு ரொம்ப உறுதியா பேச முடியாது அப்படிங்கறது தெரியும் அதை வந்து நீங்க இந்திய அளவில் பேசி உங்களுக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குறோம் அப்படிங்கறத அவங்க பண்ணாங்க அதனாலதான் ஏவா வேலு பேசுறதா ஏவாவயில பேசுறத பாத்தீங்கனால கட் பண்ணி ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து அண்ணாமலையில இருந்து எல்லாமே பரப்புறாங்க அதுல அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு ஒரு காலத்துல இந்தியா அப்படின்னாலே அது மேல பெரிய தாக்கம் எல்லாம் இருந்தது இல்ல இந்தியாவில இதை வந்து வடநாட்டுல ஒரு ஊர் தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு தான் அவர் பேசுறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதை வச்சுட்டு இன்னைக்குதான் அவர் பேசுறாரு இன்னைக்கு சூழ்நிலை மனசுல வச்சுதான் அவர் பேசுறாருங்கிற மாதிரி பரப்பி கொண்டிருக்காரு அப்ப என்னடா வந்து இவங்க திராவிடம் பேசுறது தமிழ் பேசுறதுங்கிறது மம்தா பானர்ஜிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு நிந்து முடியிற வேலை ஆமா அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு பக்கம் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நாங்க வந்து திருவள்ளுவரை வந்து வளர்க்குறோம் திருக்குறளை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது இன்னொரு பக்கம் அங்க வடநாட்டுல போயிட்டு வந்து தமிழர்கள் அதாவது திமுக கட்சி திராவிட கட்சிங்கிறது மொழிபெறியர்களுடைய கட்சி அது வட இந்தியர்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாக்கணும் அவங்க தொடர்ச்சியாக பண்றாங்க தமிழ் தமிழ்னு பேசினாலுமே இப்பவும் வந்து இந்தி திணிக்கக்கூடிய வேலையை தான் வந்து அவங்க பண்றாங்க திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதனாலதான் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பேசையில இந்தி இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமஸ்கிருதமோ இந்தியோ கத்துக்க முடியாத அளவுக்கு எங்களை வந்து தமிழை

அதனால என்ன திமுகவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வந்து பிஜேபி உருவாக்குதோ அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா வந்து அந்த கூட்டணில வந்து யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாத்துக்குமே மம்தா பானர்ஜிக்கு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது ஆனா ஸ்டாலின் மட்டும்தான் என்ன சொன்னாருன்னா வந்து ஸ்டாலினுடைய கட்சிக்காரர்கள்லாம் ஆஹ் த தலைவர் வந்து சிஎம் ஆகிற மாதிரி பிஎம் தகுதி தகுதியுள்ளவர்கள்லாம் சொன்னா கூட அவர் வந்து எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு வந்து முதல்ல வெளிப்படையா ஆரம்பிச்சாரு ஆனா இப்ப இவங்க பிஜேபி வந்து ராகுல வந்து ஓரம் கட்டுங்க ஸ்டாலின கொண்டு வாங்கிற மாதிரி இவங்களுடைய கேம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுகிறது அதனால மறுபடி மறுபடி பார்லிமெண்ட் விட்டா ஐநா சபை வரைக்கும் அதை பேசுவாங்க போல இருக்குது வந்து பாரத சிலையை அகற்றி விட்டார்கள் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு வந்து ஒரு திமுகவை கார்னர் பண்ணுவது அதை பத்தி பேசுவது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கண்ணு உறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது தமிழ்நாடு கேரளாவும் தான் அதனால இப்போ கூட பினராயி விஜய நாங்கள் ஊழல் வழக்கு தொடரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க கேரளாவில அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சோதனை அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இப்படியான நெருக்கடிகள் கொடுப்பது கவர்னர் அமலாக்கத்துறை மூலம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து ஐடியாலஜிக்கலாகவே ஒரு வாரை வந்து டெக்ளேர் பண்ணுவது அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து பிஜேபி பண்ணிக்கிறது அப்படி இருக்கும்போது வந்து திமுக இதை வந்து ஒரு கட்டத்தில் எல்லாருமே நினச்சது உண்டு இது பிஜேபி பிரசர் கொடுக்க கொடுக்க அவங்க வந்து அடிபணிஞ்சு போயிடுவாங்க வேற வழியே இல்லை இப்பயுமே கூட அந்த விமர்சனங்களா இருக்கு இப்ப பொது இதுல எல்லாம் வந்து கல்விக் கொள்கைகள் எல்லாம் வந்து புதிய கல்விக் கொள்கையுடைய சில நடைமுறைகளை அமல்படுத்துறாங்கிற விமர்சனங்கள்லாம் வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய கல்வியாளர்களே இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் இப்ப அந்த பல்கலைக்கழகங்கள் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் எல்லாம் அதை வந்து விமர்சனங்கள்லாம் இருந்தது ஆனாலும் திமுகவுக்கு என்னன்னா வந்து நம்முடைய இருப்பு அப்படிங்கறத பிஜேபி எதிர்ப்பு தான் இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்ப இது வந்து ஒரு பெரிய போர் மாதிரியே நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற ஒரு போரு கேங் அளவுக்கு திமுகவை விமர்சிக்கும் அளவுக்கு வந்து உச்சகட்டத்துல இருக்கு அது அதனால வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையுமே இதை வந்து கையில் எடுக்கிறதுக்குன்னா பொதுச்சூல் சட்டம் ஒண்ணு கையில் எடுக்கிறாங்க அது பெரிய அளவுல அவங்களுக்கு கை கொடுக்கலாம் வடகிழக்கு மாகாணங்களில் பெரிய எதிர்ப்பு வருது அப்படிங்கிறப்ப இந்தியாவினுடைய இதை வந்து இந்திய தேசப்பக்தி வந்து சிலைக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத சக்தியோட காங்கிரஸ் சேர்ந்துருச்சு அதுக்கு வந்து அந்த பிரிவினை சக்தி திமுக தீய சக்தி அவங்க இந்தியாவை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறது பிஜேபி நோக்கமாக இருக்கலாம் அப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதுக்கு எதிராக வந்து இவங்க என்ன மாதிரியான உத்திகளை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பார்ப்போம் நிகழ்ச்சியின் கடைசிக்கு தேதி சொல்லும் தேதி யாருடைய பிறந்தநாள் நாள் நினைவு நாள் மற்றும் சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுனால நம்ம பார்வையாளர்களிடம் வந்து கமெண்ட் நம்முடைய பார்வையாளர் அன்பு தம்பி செந்தாமரை கண்ணன் அவர் வந்து அவருடைய புதல்வி நாளை வந்து அவங்க வந்து பிறந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க வெண்பா வெண்பா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடக்கூடிய நம்மளுடைய வெண்பா பாப்பாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே இன்றைக்கும் நாளைக்கும் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் யாரா இருக்குன்னு பாத்தோம்னா கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்தான் வந்து சோழர்கள் வரலாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆய்வுபூர்வமாக எழுதியவர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி பொன்னியின் செல்வன் வந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களுக்கு அவருடைய ஆய்வுங்கிறது மிக முக்கியமானதாக இருந்தது கே ஏ நீலகண்ட சாஸ்திரி வரலாற்று தொடர்பான நூல்கள் எழுதியவர் தேடிப்படிங்க பா சிங்காரம் அவர் பற்றி நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்பால் அப்படிங்கிற ரெண்டு நாவல்கள் மிக முக்கியமான நாவல்கள் எழுதுனா அவர் எழுதி அவர் இறந்த காலகட்டத்துல வந்து அது வந்து கண்டுகொள்ளப்படாமலே போய் ஆமா ஆய்வுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட அவருமே ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் வேலை பார்த்தவர் பாசங்காலத்தை நினைவு கூறுவோம் தமிழர்கள் மிக முக்கியமான ஒரு தமிழறிஞர் நிறைய புத்தங்கள் படங்கள் இயக்கம் பற்றி அவர் எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு நிறைய மாணவர்கள் வந்து உருவாக்கி இருக்காரு தமிழ் ஆர்வலர்களை உருவாக்கி இருக்காரு அவருக்குமே நம்முடைய நினைவு கூறுவோம் சீத்தாராமையா இன்றைக்கு கர்நாடகத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய சீதாராமையா அவருக்குமே இன்றைக்கு சித்தாராமையான்னு சொல்லுவாங்க அவரை ஆமா நம்ம நேயர்கள் வந்து பேரெல்லாம் தப்பா சொல்லாது சித்தாராமையா சித்தாராமையா அவருக்குமே நம்ம ரமைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு இந்த காவிரி தண்ணி வந்து கொடுத்து விட்டுருங்க கொடுத்து விட்டுருங்க காவிரி மேலாண்மை வாரியத்துல கூட்டம் நடக்குது கொடுத்து விடுங்க நாளைக்கு பிறந்த நாள் காண்பவர் பிடல் காஸ்ட்ரோ ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று வாக்குமூலம் கொடுத்தவர் பிடல் காஸ்ட்ரோ நினைவு நடிகை சிறிதேவி சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே பிடித்த ஒரு நடிகை ஆமாங்க சப்பானி பரட்டை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஆமா எல்லா இருந்து போய் வந்து பாலிவுட்ல வந்து வெற்றி கொடி நாட்டிய நடிகை மிக குறுகிய வயதுல வந்து மரணம் அடைந்தார் அப்படிங்கறது வருத்தத்தை கழித்தது சிறுதேவி அவர்கள் நினைவு கூறுவோம் நடிகை வைஜெயந்தி மாலா யாரு நீ மோகினி அந்த படம் தான் அவங்க ஆனது வந்து ஆமா போட்டி நடனம்லாம் போட்டி நடனம்லாம் ஆடுவாங்க வைஜயந்தி மாலா தேநிலவு அப்படிங்கிற ஒரு படம் பல பிரமாதமா நடிச்சிருப்பாங்க எம்பியா வந்தாங்க ராஜ்யசபா ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க அதே போல நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்தில இருந்து போய் பாலிவுட்ல மிகப்பெரிய கொடிநாட்டினவங்கல ஸ்ரீதேவிக்கு முன்னோடி முன்னோடினே சொல்லலாம் வைஜெயந்தி மாலா ரொம்ப அஹ் அந்த காலகட்டங்கள்ல பேரழகி அப்படின்னு வந்து கொண்டாடுவாங்க அவங்களோட அழக சோ வைஜெயந்தி மாலா அவங்களுக்கு அவங்களை வந்து அவங்களுக்கு பிறந்த நாட்கள் சொல்லுவோம் இன்று நினைவு நாளை நினைவு நாள் அப்படின்னா சரோஜ் நாராயண சுவாமி ஆகாசே சரோஜ் நாராயண சுவாமி செய்திகள் வாசிப்பது அப்படின்னு அந்த அந்த குரலுக்கே ஒரு பலத்தன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடியது போன சென்றாண்டுதான் அவங்க இறந்தாங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேசப்பட்டாங்க அவங்களுடைய பழைய செய்திகள் எப்படி எவ்வளவு முக்கியமான செய்திகள் அவங்க வாசிச்சிருக்காங்க அவங்க குரல் இல்ல கண்ணீர் குரல் ஆமா அப்படிங்கிற விஷயத்துல வந்து இன்னைக்குமே பழைய பீரியட் பிலிம் எல்லாம் அந்த குரலை வந்து பயன்படுத்தலாம் நரச நாராயணசாமி அப்படிங்கிற குரலை அவருமே அவருக்குமே நாம் நினைவு கூறுவோம் ஓகே இந்த வாரம் இந்த மாதிரி பார்லிமெண்ட் ஒரு வழியாக பிரதமரை கட்டி இழுத்து வந்து கொண்டு வந்தாச்சு அடுத்த அடுத்த கட்ட பார்லிமெண்ட் முடிஞ்சிருச்சு அடுத்த காலத்துக்கு மக்கள் மட்டத்துக்கு தான் எல்லாருமே வேண்டி இருக்கிறது மூன்று சட்டங்களை வேற அமித்ஷா கொண்டு அப்ப அது பெரிய சர்ச்சைகளை கிளப்ப போகிறது என்ன நடக்க போகிறது அடுத்த வாரங்கிறது நம்ம உங்களை மாதிரி நாங்களும் அவரோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் திங்கள் மீண்டும் பட புதிய செய்தி குணவாதம் சந்திப்போம் நன்றி நன்றி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெய்லர் ரசிகர்களின் ஆதரவுடன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது